உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று கடலன் என்னும் சொல்லை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கடலுக்கு அடுத்த ஊர் கடலூர் என்று பெயர் பெறுகிறது. ஊர் நடுவிலேயே, நிலத்து நடுவிலேயே கடலை விட்டு தொலைவாக இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் கூட கடலூர் என்ற பெயர் இருந்தது. அதை வடமொழியிலே சமுத்திரம் என்று மாற்றிக்கொண்டார்கள். ஒருவர், நான் சக்க சமுத்திரத்திலிருந்து வருகிறேன், துவார சமுத்திரத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்னால் அவர் ஊர் நடுவிலே இருக்கிறார், கடலுக்கும் இதற்கும் தொடர்பில்லை. எப்படி அந்த ஊருக்கு துவார சமுத்திரம் என்று வந்தது, சக்க சமுத்திரம் என்று வந்தது என்று கேட்டால், கடலோடிகளுக்கு கடலன் என்று பெயர், கடல் வாணிகம் செய்பவர்களுக்கும் கடலன் என்று பெயர். அதை வடமொழியாளர்கள் கடலன் என்பதை சமுத்திரன் என மாற்றிக்கொண்டார்கள். கடலோடும் தகுதி வாய்ந்த குப்த மன்னர்களுக்கு சமுத்திரகுப்தன் என்று ஒரு பெயரிட்டார்கள். அவன் கடலன் குப்தன்தான், கடலோடும் கப்பல் படை வைத்திருந்தவர்கள்தான். எனவே கடலோடும் கடைவில் வைத்திருந்தவனை சமுத்திரன் என்று அழைப்பதை வேண்டுமென்றே ஒரு பழக்கமாக மாற்றிவிட்டார்கள் வரலாற்று ஆசிரியர்களும். இந்த சமுத்திரகுப்தன், சமுத்திரம் என்பதையெல்லாம் ஊர் நடுவிலே இருக்கிற கடலை விட்டு தொலைவாக இருக்கிற ஊர்களுக்கும் பெயராக வைத்து கொண்டார்கள். எனவே நாம் இனி சமுத்திரம் என்று வருகின்ற பெயர்களையெல்லாம் சமுத்திர என்ற பெயரோடு சேர்ந்த எந்த வரலாற்று செய்தியானாலும் அதன் பழைய பெயர் கடல், கடலன் என்று இருந்தது என்றும், தமிழர்கள் கடலோடிகளாக விளங்கினார்கள் என்பதும், அதை வடநாட்டார் வேண்டுமென்றே கடலன் என்ற பெயரை சமுத்திரன் என்று மாற்றிவிட்டார்கள் என்றும் நாம் அறிந்து கொள்வது நல்லது.